வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. உங்க பேர் மோனிகா. ஹாய். பயங்கர ஃபன் லவிங் பர்சன், ரொம்ப ஜாலி டைப். இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பரா பேசுவாங்க, செம்ம ஜாலி டைப். அதே மாதிரி இவங்க வீடு சூப்பரா வச்சிருப்பாங்க, பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. முன்னா இது வரைக்கும் சொல்லலன்னா இப்ப சொல்றேன். இவங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இவங்களோட சேர்ந்து நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போறோம். பார்பிக்யூ பண்ணதுக்கு அப்புறமா இந்தியன் மெக்சிகன் ஃபியூஷன் மாதிரி ஒரு டாக்கோ ரெசிபி பண்ண போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அதை சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கிரில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஆயிலை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். அதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை போட்டு நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா பச்சை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக, அவ்வளோதான். லைட்டாக வார்ம் பண்ணால் போதும். இப்போ நான் 4 சிக்கன் பிரஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஹங் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர் க்ரீக் யோகர்ட்னு கடையில் கிடைக்கும், அது கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் கசூரி மேத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் இந்த சிக்கன் பிரஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்க, ஸோ தட் நல்லா மேரினேட் ஆகும். அடுத்தது நம்ம ஷ்ரிம்பை மேரினேட் பண்ணிடலாம். ஷ்ரிம்பை வாங்கும் போது எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஷ்ரிம்ப் வாங்கிக்கோங்க. இதோட மேரினேஷன் வந்து ரொம்ப சிம்பிள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் கலருக்காக நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி எண்ணெயில் வந்து போட்டது. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஸ்கூயர்ஸை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்போ நம்ம கிரில் பண்ணும்போது பர்ன் ஆகாமல் வரும். அடுத்தது நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கையும் சேம் சிக்கன் பிரஸ்ட்டு மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, யோகர்ட் அந்த மேரினேட், அதையே யூஸ் பண்ணி நான் மேரினேட் பண்ணி இதையும் நான் ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ், ஆனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், சால்ட்டு, பெப்பர், இதை யூஸ் பண்ணி தான் மேரினேட் பண்ண போகிறேன். இது நம்ம ஓவர் நைட் வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஸ்குவேர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சார்கோல் கிரில் தான் பண்ண போகிறோம். ஸோ சார்கோல் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கிரில்ல போட்டுடலாம். இப்போ ஃபயர் பிட் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து அட்டையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே உட் போட்டு நம்ம பற்ற வச்சோம்னா ஈஸியாக வந்து நம்ம உட் வந்து பற்றிக்கும். ஸோ இப்போ ஃபயர் பிட்டும் ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிரில்லும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மேரினேட் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிரில் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சிக்கன் பிரஸ்ட், ட்ரம்ஸ்டிக், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப், இதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் இது டாட்டியா சிப்ஸ் அண்ட் சல்சா, அப்புறம் வெஜ்ஜீஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் டேக்கோ பண்ணுறதுக்கு ஃப்ளவர் டாட்டியா, அதுக்கப்புறம் கார்ன் டாட்டியா, இது வந்து வீட்டில் பண்ண சல்சா, அதுக்கப்புறம் பிளாக் பீன்ஸ் வீட்டில் பண்ணது, ப்ளஸ் அவகாடோ க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, லெட்டஸ், அதுக்கப்புறம் சார் கிரீம்.
இப்போ கிரில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சிக்கன் பிரஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிரில் பண்ணுறதுக்கு வச்சிட்ருக்கேன். சிக்கன் பிரஸ்ட் பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அது ரெடி ஆனதுக்கப்புறமா ட்ரம் ஸ்டிக்கும் ஷ்ரிம்ப்பும் வச்சாச்சு. ஸோ இது எல்லாமே குக் ஆகுறப்போ எல்லோரும் உட்காந்து அப்படியே லைட்டாக வந்து சேட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரம் ஸ்டிக் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நம்ம வெஜ்ஜீஸும் கிரில் பண்ணிடலாம். வெஜ்ஜீஸும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. இன்னும் ஒரு ஹாய் கூட சொல்ல சொல்ல. ஆமால சரி, எடிட் பண்ணி முன்னாடி போட்டுக்கோ. ஓகே, நல்ல ப்ளூ பர்ஸ் இருக்கு, அதான் போடக்கூடாது. ஐயோ கண்ணாடி, கண்ணாடி இங்க இருந்தா ஓகேவா? தெரியல. ஆ,